Spiktex Kids and Ladies Wear. Always with you. Spiktex. ஹாலிவுட் முதல் கோலிவுட் வரை சண்டை காட்சிகள் என்பது யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டதாகவே கருதப்பட்டு வந்த நிலையில் சண்டை காட்சிகளையும் யதார்த்தமானதாக மாற்றியவர் ஜாக்கி சான். எடிட்டிங்கில் வெட்டி ஒட்டுவது, டூப் போடுவது என்றெல்லாம் இல்லாமல் ஒரே ஷாட்டில் நிதர்சனமாக நிஜ சாகசங்களை வெள்ளித்திரையில் நிகழ்த்தி காட்டியவர். கதாநாயகன் என்றால் எதிரியிடம் அடிவாங்கக்கூடாது என்கிற இலக்கணத்தை மாற்றி எழுதியவர் ஜாக்கி சான். ஹீரோவும் ஒரு இயல்பான மனிதன்தான், வானிலிருந்து குதித்தவர் அல்ல என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக வில்லன்களிடம் தனது கதாபாத்திரம் கடுமையான அடிவுதைகளை வாங்குவது போலவும் காட்சிகளை அமைத்தவர். சண்டை காட்சிகளில் நகைச்சுவையை கலந்து இன்று தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார்களாக வலம் வரும் நடிகர்கள் அனைவரது நடிப்பிலும் ஜாக்கி சானின் தாக்கத்தை மிக எளிதாக உணர முடியும். 1970களில் ஆரம்பித்து இன்று வரை சினிமாவில் காமெடி கலந்த ஆக்ஷனில் கலக்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் ஜாக்கி சான். தற்காப்பு கலையை சினிமாவின் மூலம் உலகெங்கும் கொண்டு சேர்த்தவர் புரூஸ்லி. ஆசியாவின் முதல் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட அவர் 1973 திடீரென காலமானார். அவருக்கு பிறகு ஆசியாவிலிருந்து சர்வதேச அரங்கில் அசைக்க முடியாத இடத்திற்கு உயர்ந்திருப்பவர் ஜாக்கி சான். உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் அனைவராலும் எளிதாக அறியப்படுவதற்கு அவரது ஆக்ஷன் மட்டும் காரணம் இல்லை. சண்டை காட்சிகளில் அவர் கலந்து கட்டிய காமெடிதான் அவரை சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவரது உள்ளத்திலும் கொண்டு சேர்த்தது. வயது 60 கடந்துவிட்டாலும் ஆக்ஷன் காட்சிகளில் ஜாக்கியின் துள்ளல்கள் இன்னும் குறையவில்லை. 50 மேல் அவர் திரையுலகில் கொடிகட்டி பறந்து வருகிறார். சீனாவின் ஹாங்காங் நகரில் 1954 ஏப்ரல் மாதம் 7 அவர் பிறந்தார். இவரது தந்தை சார்லஸ் ஹாங்காங்கில் அமைந்துள்ள பிரான்சின் தூதரகத்தில் சமையல்காரராகவும் தாய் லிலி சான் உதவியாளராகவும் பணியாற்றினர். தூதரகத்தில் பணியாற்றினாலும் ஜாக்கி சானின் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. பிரசவத்தின் போது லிலி சானுக்கு சில சிக்கல்கள் ஏற்பட அறுவை சிகிச்சை மூலமாகத்தான் ஜாக்கி சான் பிறந்தார். அப்படி பிறந்த அவர் 5.5 கிலோ எடை இருந்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. மகன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என ஜாக்கியின் பெற்றோர் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பட்ட செலவை அவர்களால் கட்ட முடியவில்லை. அப்போது பிரசவம் பார்த்த மருத்துவர் 1000 ரூபாய்க்கு குறைவான பணத்திற்கு ஜாக்கி சானை வாங்கிக் கொள்வதாக கேட்டுள்ளார். ஆனால் ஜாக்கியை பொக்கிஷமாக நினைத்த அவரது பெற்றோர் அவரை விற்க மறுத்தனர். ஜாக்கி சானுக்கு அவரது பெற்றோர் வைத்த பெயர் சாங் கோங் சாங். தந்தை சார்லஸ் தான் ஜாக்கி சானின் முதல் கூஃபு குரு. உடல் மற்றும் மன வலிமையின் முக்கியத்துவத்தையும் சிறுவயதிலேயே அவருக்கு கற்றுக் கொடுத்தார் சார்லஸ். சண்டையில் ஒருபுறம் எட்டிக்காரராக ஜாக்கி சான் வளர ஆரம்பித்தார். ஆனால் படிப்பு அவருக்கு வரவே இல்லை. ஹாலிவுட் படங்களில் நடிப்பதற்கு முன்புதான் சரிவர எழுத படிக்க கற்றுக்கொண்டார். சக மாணவர்கள் தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்புக்கு முன்னேறினர். ஆனால் ஜாக்கி சானோ தேர்ச்சி பெறாமல் ஒரே வகுப்பில் 2 படித்தார். தனது மகன் படிப்பில் திறமையாக இல்லை என்பதை உணர்ந்த சார்லஸ் அவரை ஹாங்காங்கில் உள்ள பெக்கிங் நாடகப் பள்ளியில் சேர்த்தார். அப்போது சார்லஸ் லிலி தம்பதிக்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் வேலை கிடைத்தது. வறுமையிலிருந்து மீள நினைத்த அவர்கள் அந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு ஆஸ்திரேலியாவிற்கு புறப்பட்டனர். பின்னாளில் தான் ஜாக்கி சானின் அப்பா சார்லஸ் ஒரு உளவாளி என்றும் சீனாவில் உள்ள கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சிலரிடம் இருந்து தப்பிப்பதற்காக முதலில் ஹாங்காங்கில் தஞ்சமடைந்ததாகவும் பின்னர் ஆஸ்திரேலியாவிற்கு தப்பிச் சென்றதாகவும் பேட்டி ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். சீன முறைப்படி தங்கள் மகன் வளர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த அவர்கள் 7 நிரம்பிய ஜாக்கி சானை ஹாங்காங்கில் உள்ள நாடகப் பள்ளியில் விட்டுவிட்டு சென்றனர். மிகவும் கடினமான வாழ்க்கை முறை பின்பற்றப்பட்ட நாடகப் பள்ளி அது. சிறு தவறுகள் செய்தாலும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டன. தினமும் 12 முதல் 16 மணி நேரம் வரை பயிற்சி. அங்கிருந்து தப்பிச் செல்ல நினைத்தால் கூட ஹாங்காங்கில் ஜாக்கி சானுக்கு என்று யாரும் இல்லை. அவரது பெற்றோர் 5000 கிலோமீட்டர் தாண்டி ஆஸ்திரேலியாவில் இருந்தனர். பெற்றோர்கள் தன் மீது அன்பு செலுத்தாமல் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்ற சோகத்திலேயே வளர்ந்தார். சிறு வயதில் அன்புக்காக இயங்கினார் ஜாக்கி சான். பின்னாளில் அனைவரும் தன்னை விரும்ப வேண்டும் என்ற எண்ணம் இதிலிருந்துதான் தோன்றுகிறது. அவர் சினிமாவில் சாதிக்க ஊக்கமாகவும் இது அமைந்தது. நாடகப் பள்ளியில் வாழ்க்கை கொடுமையாக அமைந்தாலும் அங்குதான் தற்காப்பு கலைக்கான பயிற்சி, வாள் சண்டை, நடனம், நடிப்பு, பாட்டு பாடுவது என அனைத்து கலைகளிலும் அவர் தேர்ச்சி பெற்றார்.
அந்த வேளையில்தான் முதன் முதலாக சினிமாவில் நடிக்க ஜாக்கி சானுக்கு வாய்ப்பு கிடைத்தது. சீன மொழியில் வெளியான 7 Little Valiant Fighters என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதன் பிறகு சிறிய கதாபாத்திரங்களில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. சீன கலாச்சாரத்தில் தற்காப்பு கலை என்பது ஒரு பெரிய அங்கம். அதன் தாக்கம் அங்கு வெளியாகும் படங்களிலும் இருந்தது. சண்டை பயிற்சியில் நன்கு தேர்ந்திருந்த ஜாக்கி சானுக்கு ஸ்டண்ட்மேனாக வாய்ப்பு கிடைத்தது. ஜாக்கி சான் உட்பட பலராலும் அப்போது ஹீரோவாக பார்க்கப்பட்டவர் புருஸ்லி. அதிரடி ஆக்ஷனில் இளைஞர்கள் அனைவரையும் கட்டி போட்டு வைத்திருந்தார். தான் கடவுளாக பார்க்கும் புருஸ்லியுடனான நடிக்கும் வாய்ப்பு 1972 அவருக்கு கிடைத்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபியூரி என்ற படத்தில் ஸ்டண்ட்மேனாக பணியாற்றினார். போதிய பணம் கிடைக்காவிட்டாலும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தார் ஜாக்கி சான். அடுத்த ஆண்டே மீண்டும் புருஸ்லியுடன் இணைந்து என்டர் தி டிராகன் என்ற படத்தில் நடித்தார். அதில் புருஸ்லியிடம் உதை வாங்கும் கதாபாத்திரத்தில் நடித்தார். சண்டை காட்சியின் போது புருஸ்லி தனது கட்டுப்பாட்டை இழந்து ஜாக்கி சானை தவறுதலாக அடித்துவிட்டார். உடனே தவறை உணர்ந்த புருஸ்லி தலையில் அடி பலமாக விழுந்து விட்டதா, வலி அதிகமா என்று ஜாக்கி சானிடம் நலம் விசாரித்துள்ளார். அப்போது தனக்கு வலி பெரிதாக இல்லை என்றாலும் புருஸ்லி தன்னிடம் பேசுகிறார் என்பதற்காக வலி பொறுக்க முடியவில்லை என்று பொய்யாக கூறினார் ஜாக்கி சான். அதனை அடுத்து அவருக்கு சிகிச்சை அளிக்க புருஸ்லி ஏற்பாடு செய்துள்ளார். அத்துடன் அந்த நாள் முழுவதும் ஜாக்கி சான் நலமாக இருக்கிறாரா என்பதை பலமுறை விசாரித்துள்ளார். அன்றைய தினம்தான் தன் வாழ்நாளில் மறக்க முடியாத தினம் என்று பின்னாளில் பல்வேறு பேட்டிகளில் ஜாக்கி சான் கூறியுள்ளார். இப்படி ஸ்டண்ட்மேனாக தொடங்கிய பயணம் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் அதில் கிடைத்த ஊதியம் அவருக்கு போதவில்லை. அதற்காக நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறதா என்று தேடத் தொடங்கினார். அந்த காலகட்டத்தில் மொத்த சீனாவும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இயங்கி வந்தாலும் ஹாங்காங் மட்டும் இதில் விதிவிலக்கு. பொருளாதார வளர்ச்சிக்காக அந்நிய முதலீடுகளுக்கு ஹாங்காங்கின் கதவை சீன அரசு திறந்து விட்டிருந்தது. கம்யூனிசம் மற்றும் முதலாளித்துவம் சித்தாந்தங்களின் கலவையில் ஹாங்காங் வளர்ந்து வந்த காலம் அது. இந்த வளர்ச்சியுடன் சேர்த்து நாடகத்திற்கான புகழ் மெல்ல மெல்ல குறைய தொடங்கியது. மேற்கத்திய நாடுகளைப் போல சினிமாவின் தாக்கம் கிழக்கிலும் உணரப்பட்டது. நாடகப் பள்ளியில் இருந்து வெளியேறிய அனைவரும் வேலை ஏதும் கிடைக்காமல் தவித்தனர். ஜாக்கி சானுக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாது. மற்றவர்களை காட்டிலும் அவரின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ஸ்டண்ட்மேனாக பணியாற்றுவதில் கிடைத்த வருமானம் போதவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த போது ஆஸ்திரேலியாவில் உள்ள பெற்றோரிடம் உதவி கேட்டார். அப்போது அவர்கள் கட்டுமான நிறுவனம் ஒன்றில் வேலை இருப்பதாக கூறி அவரை ஆஸ்திரேலியா வரவைத்தனர். 1976 ஆஸ்திரேலிய தலைநகரமான கான்பெராவில் அவர் பணியாற்ற தொடங்கினார். அங்குதான் அந்நாட்டு நண்பர் ஒருவர் அவருக்கு ஜாக் என்று பெயர் வைக்கிறார். கட்டுமான தொழிலில் வருமானம் கிடைத்தாலும் ஜாக்கி சானுக்கு அந்த வேலை மகிழ்ச்சி தரவில்லை. வாழ்க்கையில் அடுத்து என்ன என்று தெரியாத குழப்பத்தில் இருந்தபோதுதான் ஹாங்காங்கிலிருந்து அவருக்கு தந்தி ஒன்று வந்தது. அந்த தந்தி ஜாக்கி சானின் தலையெழுத்தை மாற்றியது. ஸ்டண்ட்மேனாக ஜாக்கி சானை பார்த்த ஒருவர் படத்தில் நடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் உடனே ஹாங்காங் புறப்பட்டு வருமாறு அதில் தெரிவித்திருந்தார். 1973 புருஸ்லியின் திடீர் மரணத்திற்கு பிறகு ஹாங்காங்கின் சினிமா துறை படு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. அடுத்த புருஸ்லி யார் என்ற தேடல் வேட்டை சில ஆண்டுகள் நீடித்தது. பலர் அடுத்த புருஸ்லி என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டனர். அனைவரும் புருஸ்லியின் இடத்தை நிரப்ப முடியாமல் காணாமல் போகினர். அப்போதுதான் ஜாக்கி சானுக்கு இந்த பட வாய்ப்பு கிடைக்கிறது. முதலில் நடித்த ஒரு சில படங்கள் சரியாக போகவில்லை. இது தொடர்ந்தால் தானும் மற்றவர்களைப் போல் காணாமல் போய்விடுவோம் என அஞ்சினார். அதனால் சுதாரித்துக் கொண்ட அவர் தான் நடிக்கவிருக்கும் படங்களில் தனது விருப்ப நாயகன் பஸ்டர் கியேட்டன் போன்ற நகைச்சுவையாக நடிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். புருஸ்லி போன்ற ஆக்ஷன் மட்டுமே மக்களை ஈர்க்கப் போவதில்லை, நகைச்சுவையையும் கலந்து கொடுத்தால் தனக்கென தனி இடம் கிடைக்கும் என்ற தீர்மானத்துக்கு வந்தார். அப்படி வெளியான முதல் படம் ஸ்னேக் இன் ஈகிள் ஷேடோ. இந்த படத்தின் வெற்றி ஹாங்காங் திரைத்துறையினரை மாற்றி சிந்திக்க வைத்தது. ஆக்ஷனை மட்டுமே நம்பியிருந்த தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களை எடுக்க வேண்டும் என முடிவெடுத்தனர். அந்த படங்களில் ஜாக்கி சானை மட்டுமே நடிக்க வைக்க வேண்டும் என்றும் தீர்மானமாக இருந்தனர். அடுத்த புருஸ்லி கிடைத்துவிட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இதற்கடுத்து வெளியான ட்ரங்கன் மாஸ்டர் மற்றும் ஃபியர்லெஸ் ஹைனா திரைப்படம் வசூல் சாதனை படைத்தது. ஃபியர்லெஸ் ஹைனா படத்தின் மூலம் அவர் 25 இயக்குநராக புதிய அவதாரம் எடுத்திருந்தார். காமெடியில் கலக்கினாலும் ஆக்ஷனை அவர் மறந்துவிடவில்லை. சண்டை காட்சிகள் தத்ரூபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் உடலை பொருட்படுத்தாமல் நடிப்பது ஜாக்கி சானின் வாடிக்கை. இதனால் அவரது உடலில் ஏற்பட்ட காயங்கள் ஏராளம்.
நடிப்பதற்கு செலவு செய்த நாட்களை விட எலும்புகள் உடைப்பட்டு சிகிச்சையில் இருந்த நாட்கள் அதிகம். ஸ்டண்ட்மேன் அனுபவிக்கும் துயரங்கள் குறித்து அறிந்திருப்பதால் பெரும்பாலான படங்களில் அவர் டூப் போடுவதில்லை. ஹாங்காங்கில் பேசப்படும் கேண்டோனீஸ் மொழியில் தயாரான ஜாக்கி சானின் படங்கள் ஆசியாவின் பல்வேறு நாடுகளில் டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டன. ஹாங்காங், சீனா மட்டுமின்றி ஜாக்கியின் புகழ் ஆசியா முழுவதும் பரவத் தொடங்கின. சின்னஞ்சிறு நகரத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் தொடங்கிய ஜாக்கி சானுக்கு புகழும் பணமும் குவியத் தொடங்கியது. யங் மாஸ்டர், டிராகன் லார்ட், ப்ராஜெக்ட் ஏ, ஆர்மர் ஆஃப் காட், போலீஸ் ஸ்டோரி என வரிசையாக வெற்றி படங்கள் கொடுத்தார். இதுபோன்ற படங்கள் ஆசியாவை தாண்டி உலகெங்கும் ஜாக்கியின் புகழை கொண்டு சேர்த்தன. அப்போதுதான் ஹாலிவுட்டின் பார்வை ஜாக்கி சான் மீது விழுந்தது. ஜனத்தொகை அதிகம் உள்ள கண்டம் ஆசியா அங்கு உச்ச நட்சத்திரமாக இருப்பவரை வைத்து படம் தயாரித்தால் பெரிய வருமானம் ஈட்டலாம் என்ற நோக்கம் ஹாலிவுட் தயாரிப்பாளர்கள் மத்தியில் பரவலாக இருந்து வந்தது. இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்க சினிமா ரசிகர்கள் மத்தியில் புரூஸ்லி ஏற்படுத்திய தாக்கம். அவரது மறைவிற்கு பிறகு ஜாக்கி சானின் வளர்ச்சி அமெரிக்க தயாரிப்பாளர்களை ஈர்த்தது. அதேவேளையில் தனது ஆதர்ச நாயகன் புரூஸ்லியை போல் அமெரிக்காவில் சாதிக்க வேண்டும் என்ற ஆசை ஜாக்கி சானுக்கும் இருந்தது. ஆனால் அவரது ஆசை எளிதில் நிறைவேறவில்லை. ஹாலிவுட்டை பற்றி சரியான திட்டமிடல் இல்லாததால் ஜாக்கி சானுக்கு தோல்விகள் மட்டுமே காத்திருந்தன. அத்துடன் அமெரிக்கா அவரை சரியாக வரவேற்கவில்லை. அவரது படத்தை விளம்பரப்படுத்த செய்தியாளர்களை சந்தித்த போது அவரிடம் கல்லை கைகளாலே உடைப்பீர்களா, கராத்தே தெரியுமா போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டன. ஆசியாவே கொண்டாடும் கலைஞனை குரங்கை போல் வித்தை காட்ட சொல்கிறார்களே என்று மனம் நொந்து போனார். இதனால் மீண்டும் ஹாங்காங் திரும்பினார். ஹாங்காங்கில் தயாராகி வெற்றி பெற்ற படங்களின் இரண்டாவது பாகங்களை எடுக்க தொடங்கினார். அந்த படங்கள் வசூலை வாரி குவித்தன. ஹாலிவுட்டில் ஏற்பட்ட காயங்களுக்கு இது மருந்தாக அமைந்தது. இந்நிலையில்தான் ஜாக்கி சானுக்கும் அவரது நீண்ட நாள் காதலியுமான ஜோன் லின்னுக்கும் திருமணமானது. லின்னும் ஜாக்கி சானும் காதலிக்க தொடங்கிய போது தைவானில் மிகவும் பிரபலமான நாயகியாக லின் வலம் வந்தார். ஜாக்கி சானோ மெல்ல மெல்ல அப்போதுதான் சினிமா துறையில் காலெடுத்து வைக்க தொடங்கியிருந்தார். உச்ச நட்சத்திரமான லின்னுக்கு சாதாரண நடிகர் ஜாக்கி சான் சரியான ஜோடி இல்லை என ஊடகங்கள் எழுதின. ஆனால் அதை ஒருபோதும் லின் பொருட்படுத்தியதில்லை. ஒரு நாள் தான் கர்ப்பமாக இருப்பதாக ஜாக்கி சானிடம் கூறியுள்ளார் லின். குழந்தை வேண்டும் என இருவரும் முடிவெடுத்தனர். ஆனால் அப்போது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவை எடுக்கவில்லை. பிரசவத்திற்காக லின்னை அமெரிக்கா அனுப்பி வைத்தார் ஜாக்கி சான். அங்கு பிரசவத்திற்கு முன்பு மருத்துவமனையில் கொடுத்த விண்ணப்பத்தில் குழந்தையின் தந்தை என்று ஜாக்கி சானின் பெயரை எழுதிக்கொள்ளவா என்று லின் கேட்டுள்ளார். அப்போது என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்துள்ளார் ஜாக்கி சான். இந்நிலையில்தான் இருவரும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என ஜாக்கி சானின் ஏஜென்ட் அறிவுறுத்தியுள்ளார். 1982 அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் உள்ள காஃபி கடை ஒன்றில் லின்னும் ஜாக்கி சானும் திருமணம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு பிறந்த மகனுக்கு ஜெஸி என்ற பெயர் வைத்தனர். மகனை கவனிப்பதற்காக சினிமாவிற்கு முழுக்கு போட்டுவிட்டு தைவானில் குடியேறினார் லின். முதலில் அவர்களுடன் ஜாக்கி சான் தங்கினாலும் பின்னர் வேலை காரணமாக ஹாங்காங், அமெரிக்கா என்று தங்க தொடங்கினார். மகன் மற்றும் மனைவியுடன் செலவிடும் நாட்கள் குறையத் தொடங்கின. ஓராண்டில் 2 வாரங்கள் மட்டுமே அவர்களுடன் செலவிட்டார். மீதமுள்ள நேரங்களில் சினிமா என்றே வாழத் தொடங்கினார். இரு ஊடகங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அத்துடன் ஜாக்கி சானுக்கும் பல்வேறு நடிகைகளுடன் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகின. ஜாக்கி சானுடன் வாழ வேண்டும் என்பதற்காக தனது சினிமா வாழ்க்கையை துறந்த லின்னுக்கு அவர் துரோகம் செய்துவிட்டார் என ஊடகங்கள் எழுதின. ஜாக்கி சான் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. ஹாலிவுட்டில் புரூஸ்லியை போல் சாதிக்க வேண்டும் என்பதே அவரது இலக்காக இருந்தது. 10 ஆண்டு முயற்சிக்கு பிறகு 1995 வெளியான ரம்பிள் இன் தி பிராங்க்ஸ் மாபெரும் வெற்றி பெற்றது. அர்னால்ட், சில்வெஸ்டர் ஸ்டாலோன் என ஆக்ஷன் நாயகர்கள் மத்தியில் நகைச்சுவையுடன் ஆக்ஷன் செய்யும் நாயகனை அமெரிக்க சினிமா ரசிகர்கள் கொண்டாடினார்கள். அதன் பிறகு ஹாலிவுட்டில் வாய்ப்புகள் குவிய தொடங்கினாலும் அவை அனைத்தும் ஜாக்கி சானுக்கு திருப்தி அளிப்பதாக அமையவில்லை. அந்த வேளையில் ஜாக்கி சான் நடித்த படங்கள் சில ஆங்கிலத்தில் டப் செய்து வெளியிடப்பட்டன. அவை அவரின் புகழை அமெரிக்காவை தாண்டி மற்ற நாடுகளிலும் கொண்டு சேர்த்தது. இந்த நேரத்தில்தான் ரஷ் ஹவர் படத்தின் கதை அவரிடம் வந்தது. ஒரு அமெரிக்க வாழ் கருப்பின காவலரும் சீனாவைச் சேர்ந்த ஒரு காவலரும் சேர்ந்து வில்லன்களை பிடிக்கும் கதை. இந்த படம் 1998 வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தது. சர்வதேச சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்து ஜாக்கி சானுக்கு கிடைத்தது. புரூஸ்லியை போல் ஆக வேண்டும் என்ற சிறுவயது கனவும் பலித்தது. உலகெங்கும் அவரது பெயர் பேசப்பட்ட நிலையில்தான்
திருமணமான ஜாக்கி சானுக்கும் ஹாங்காங்கைச் சேர்ந்த நடிகை எலைன் என்ஜியுடன் தொடர்பு இருப்பதாக வெளியான செய்தி ஆசியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அத்துடன் அவர் ஜாக்கி சானின் குழந்தையுடன் கர்ப்பமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியானது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது ஜாக்கியின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. தனது மனைவியிடம் இதுகுறித்து பேசக்கூட தைரியமில்லாத மனிதராக அப்போது இருந்ததாக அவர் பின்னாளில் பேட்டியளித்தார். ஜாக்கி சானை பற்றி விமர்சனங்கள் எழுதப்பட்டன. கண்டிப்பாக லின் விவாகரத்து கோருவார் என்ற முடிவுக்கு ஜாக்கி சான் வந்திருந்தார். ஆனால் லின்னோ அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். நடிகை எலைன் என்ஜியுடன் அவருக்கு ஒரு மகள் உள்ளார். அவரது பெயர் எட்டா என்ஜி. ஆனால் இதுவரை ஒருமுறை கூட பொதுவெளியில் தனக்கு ஒரு மகள் இருப்பதாக அவர் கூறியதில்லை. இந்த விவகாரம் குறித்து எப்போது கேள்வி எழுப்பினாலும் தான் வாழ்நாளிலேயே செய்த மிகப்பெரிய தவறு அது என்பதே ஜாக்கி சானின் பதிலாக இருந்துள்ளது. தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து விமர்சனங்கள் எழுந்து வந்தாலும் அது சினிமாவில் அவரது வளர்ச்சியை சேதப்படுத்தவில்லை. ஹாலிவுட்டில் ஷாங்காய் நூன், ரஷ் ஹவர் 2, தி டக்ஸ் டோ, த மெடலியன் போன்ற படங்கள் அவருக்கு மேலும் கோடிகளை அள்ளி கொடுத்தன. பெயரும் புகழும் ஜாக்கி சானை தேடி வந்ததைப் போல சர்ச்சைகளும் அவரை பின்தொடர்ந்தன. சீன மக்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதாகவும் ஆதலால் அவர்களை கட்டுப்பாட்டில் கொண்டுவர அவர்களின் சுதந்திரத்தை பறிக்க வேண்டும் என்றும் அவர் கருத்து தெரிவித்தார். அத்துடன் சீனாவில் ஜனநாயகம் என்பது தேவையில்லை என்று அவர் கூறியது சர்வதேச அளவில் விமர்சனத்துக்குள்ளானது. நாடகப்பள்ளியில் இருந்தபோது அவர் தவறு ஏதும் செய்தால் அங்கிருந்த ஆசிரியர்கள் அவரை பிரம்பால் அடிப்பார்கள். அந்த பழக்கம் ஜாக்கி சானிடமும் ஒட்டி கொண்டது. தன்னுடைய மகன் ஜெஸியை 2 வயது இருக்கும் போது தான் அடித்ததாக அவர் பேட்டி ஒன்றில் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த சம்பவத்தை அடுத்து தனது மனைவியும் மகனும் தன்னை பார்த்து பயந்ததைக் கண்டு தான் மிகவும் வருத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். வசதி வாய்ப்புகள் அதிகம் வந்தாலும் ஜாக்கி சானின் தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் சர்ச்சைக்குள்ளானதாக அமைந்துள்ளது. இந்திய கலாச்சாரம் மற்றும் சினிமா துறை மீதும் ஜாக்கி சானுக்கு எப்போதுமே தனி ஈர்ப்புண்டு. குறிப்பாக பாலிவுட்டில் வெளியாகும் ரொமான்டிக் படங்களைப் போல நடிக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய ஆசை என்றும், ஆனால் தனது ரசிகர்கள் அனைவரும் ஆக்ஷன் மற்றும் நகைச்சுவையை எதிர்பார்ப்பதால் ரொமான்டிக் படங்களில் நடிக்க முடியவில்லை என்று கூறியுள்ளார். அதேவேளையில் இந்தியாவை மையமாக வைத்து சில படங்களில் அவர் நடித்துள்ளார். அந்த படங்களில் இந்திய நடிகைகள் மல்லிகா ஷெராவத், திஷா படானி, அமீரா தஸ்தூர் போன்றவர்கள் நடித்துள்ளனர். இந்தியாவை மையமாக வைத்த படங்களான திவித் மற்றும் கும்ஃபு யோகா போன்ற படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை ஜாக்கி சானுக்கு பெற்றுத்தரவில்லை. குறிப்பாக கும்ஃபு யோகா படம் கடுமையான விமர்சனத்துக்குள்ளானது. அதேபோல் ஆக்ஷன் மற்றும் நகைச்சுவை காட்சிகளில் பார்த்த ஜாக்கி சான் பாடல் ஒன்றுக்கு நடனமாடி இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். உலகெங்கும் ஜாக்கி சானுக்கு ரசிகர்கள் இருப்பது போல இந்தியாவிலும் அவருக்கு ரசிகர்கள் ஏராளம். குறிப்பாக அவரது படங்கள் தமிழில் டப் செய்து தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பானதைத் தொடர்ந்து அவருக்கென்று தனி ரசிகர் பட்டாளம் இங்கு உருவாகியுள்ளது. கமல் நடிப்பில் தசாவதாரம் படம் ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சிக்கு ஜாக்கி சான் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். அப்போது நடிகர் கமல்ஹாசனும் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியும் அவரின் எளிமையை பற்றி புகழ்ந்து பேசினர். அதேபோல் ஆடியோ ரிலீஸின் போது மேடையில் இருந்த குப்பைகளை அவரே எடுத்து அப்புறப்படுத்தியது தமிழ் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. 50 ஆண்டு காலமாக ஜாக்கி சான் கொடிக்கட்டி பறந்து வருகிறார். அவரை விட சண்டை காட்சிகளில் திறம்பட நடிக்கக்கூடிய இளைஞர்கள் இன்று வந்துவிட்டாலும் ஜாக்கி சானுக்கென்று இருக்கும் இடத்தை அசைக்க முடியவில்லை. கடின உழைப்பும் மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற இலக்குகள்தான் இதுநாள் வரையில் அவரை வழிநடத்தி வருகின்றன. புரூஸ்லியாக வேண்டும் என்ற கனவோடு சினிமா துறையில் கால் பதித்தவர் புரூஸ்லியை விட பெரிய நட்சத்திரமாக தொடர்ந்து ஜொலித்து வருகிறார். 68 வயதான ஜாக்கி சான் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் பயணித்து வருகிறார். குழந்தை நட்சத்திரமாக தனது கலையுலக பயணத்தை தொடங்கியவர் ஆக்ஷன் உலகின் முடிசூடா மன்னனாக வலம் வருகிறார். ஹாலிவுட்டை பார்த்து ஆசிய திரையுலகம் வியந்த காலத்தை மாற்றி ஹாலிவுட்டையே ஆசியாவை நோக்கி வியக்க வைத்தவர் ஜாக்கி சான். 70 வயதான ஜாக்கி சான் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் பயணித்து வருகிறார். Kids and ladies wear always with you.